ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் நல்லா நல்லா வீடியோ பண்ண முடியல, சாரி. தலை தீபாவளிக்கு ஊருக்கு போயிருந்தேன், ஸோ இப்போ தான் நல்லா கண்டினியூ பண்ண முடிஞ்சது. தீபாவளிக்கு முன்னாடியிலேருந்து எடுத்து வச்சிருந்த அப்டேட்டில் நான் கண்டினியூஸாக போடுறேன். ஸோ மேக்ஸிமம் டூ வீடியோவில் நான் கவர் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ER2 செட்லேருந்து திரவியமோட அத்தை பற்றி நிறைய ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்பாங்க. திரவியமாக ஷேர் பண்ணி வரைய டேலண்டட் பர்சன் சொல்லியிருப்பாங்க. காவியா அண்ட் பிரியாவை பார்த்தீங்கன்னா டவுன் டு எர்த் பர்சன் சொல்லி ஷேர் பண்ணியிருப்பாங்க. அது இன்னொரு ஃபோட்டோ ஷேர் பண்ணி நம்ம பார்த்திய சென்ஸ் ஆஃப் ஹியூமனும் திரவியம் ரொம்பவே கேரிங் பர்சன்னு ஒரு கேக்குக்கு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற செரிப்பல மாதிரி காவியாவும் பிரியாவும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி அழகாக ஷேர் பண்ணியிருப்பாங்க. காவியோட அம்மா பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து நிறைய ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருப்பாங்க அவங்க பொண்ணுங்களோட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓல்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஜீவாவோட பழைய அப்பாவோட எடுத்து, அதாவது காவியா வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல ஃபயர் ஆக்சிடென்ட்ல சிக்குவாங்களே அந்த டைமில் எடுத்து வீடியோ நினைக்கிறேன். ஏன்னா காவியோட ட்ரெஸ் வச்சு நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணேன். ஸோ அப்போ எடுத்து ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே ஃபன்னியாக இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்கறதுக்கு. யாரெல்லாம் அந்த அப்பா கேரக்டர் பண்ணவரை மிஸ் பண்ணீங்களோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. பட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு இவங்க செட் ஆகலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது பர்சனலாக. ER2 சீரியல் ட்ராக் பார்த்தீங்கன்னா காவியான் பிரியா பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்துக்காக வீட்டுக்கு போகிறாங்க அம்மா வீட்டுக்கு. பார்வதி காவியா கூப்பிட்டு இனிமேல் இந்த வீட்டுக்கு வராத, ஆடி மாதத்துக்கு அப்புறம் உங்கள் வீட்டில் படிக்கணும்னு சொல்லி இல்லைன்னா வேற எங்கேயாவது படிக்க போகிற மாதிரி சொல்லி, இதுக்கப்புறம் பார்த்திக்கிட்டு நான் எவ்வளோ பேசுறது கட் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி நம்ம பார்த்தி பார்த்தீங்கன்னா விட போகிறது கிடையாது, எப்படி மாமியார் வீட்டுக்கு போயிட்டு செவரி குதிச்சு எப்படியாச்சும் அவங்கள பார்க்க போயிடுவாங்க, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறது. ஜீவா பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை வந்து காலில் விழுந்ததுனால அவங்க ரொம்ப ஃபீலிங்காக இருக்காரு. ஸோ ஆனால் நம்ம பிரியா அவரை கண்டுக்கவே இல்லை, அவங்கள பார்க்கவே இல்லை, திருப்பி வருவாங்களா அவங்களும் அப்படிங்கிறது டவுட்டு தான். என்ன நடக்க போதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹரிஷ் கல்யாண் நர்மதாக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெட்டிங் முடிஞ்சிருதுங்க. ஆல்ரெடி ஹரிஷ் கல்யாண் அவரோட இன்ஸ்டா பேஜஸில் அப்டேட் கொடுத்துருந்தார் இந்த மாதிரி நர்மதா அப்படிங்கிறவங்களுக்கு இவங்களுக்கு மேரேஜ் ஆக போதுங்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி அவங்களோட திருமணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. நம்ம சைடில் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடலாம். செலிபிரிட்டிஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நேராக போய் விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க, அவங்களோட இன்ஸ்டா பேஜஸ்லேயும் விஷஸ் தெரிவிச்சுட்டு இருக்காங்கங்க. நெக்ஸ்ட்டு தீபாவளி விஷஸ் நயன்தாரா அண்ட் விக்னேஷ்வன் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக அவங்களோட குழந்தைங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க, ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் சித்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஒன்று அழகாக ஷேர் பண்ணி மெசேஜும் சூப்பராக ஷேர் பண்ணியிருக்காருங்க. அவரோட லைஃப் இன்சிடென்ட்டை ஒரு உண்மையான ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே சந்தோஷம். அதே ஃப்ரெண்ட் நம்மளுக்கு லைஃப்பில் ஒய்ஃபை வருது அதோட பெரிய சந்தோஷம் அப்படின்ற மாதிரி அழகாக ஒரு மெசேஜ் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்ம புகழ் பார்த்தீங்கன்னா நியூ ஹேர் ஸ்டைலான ஃபோட்டோ லுக்கை ஷேர் பண்ணியிருக்காங்க. காவியா அறிவுமணி நடித்த மிரல் மூவி பார்த்தீங்கன்னா நவம்பர் 11 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுதுங்க. ஸோ த்ரில்லர் மூவி எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், அவங்க ஃபேன்ஸ்க்கு ரொம்ப ஹாப்பியான நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா சிலன் ஒரு கதையில் லாஸ்ட் டே ஷூட்டிங்க்கான ஹீரோயின் எடுத்த ஃபோட்டோங்க. பட் இந்த சீல் இன்னையோட முடியுது, ஆல்ரெடி அவங்களுக்கு இது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த சீரியல் ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சடன நியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒப்பினா தண்ணா தீபாவளிக்காக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மென்ஷன் பண்ணி ஒரு சில பேருக்கு ஸ்வீட்ஸ் பாக்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஜீ தமிழில் மீனாட்சி பொண்ணுங்க அப்படிங்கிற சீரியலில் காயத்ரி யுவராஜ் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பேராக இப்போ விஷ்ணுகாந்த் ரீப்ளேஸ் ஆயிருக்காங்க. சாய் பிரமோதித்தா அண்ட் பிரவீன் சார் பார்த்தீங்கன்னா லேட் நைட் அந்த அவங்க ஒரு ஃபோட்டோ ஷேர் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ. ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.